கோலி டாக் கோலிவுட் நியூஸ் நயன்தாரா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் கௌதம் மேனன். இருமுகன் படத்துல தான் விக்ரம் நயன்தாரா ரெண்டு பேரும் முதல் முறையா ஜோடி செய்தாங்க. அந்த படம் ஓரளவு வெற்றி அடைஞ்சது. இந்த நிலையில இப்போ கௌதம் மேனன் இயக்கத்துல விக்ரம் நடிக்கும் துருவ நட்சத்திரம் படத்துல நயன்தாராவை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தோட படப்பிடிப்பு ஜனவரி 2 குன்னூர்ல நடக்க இருக்கிறதா ஏற்கனவே செய்திகள் வெளியாச்சு. ஆனா திட்டமிட்டபடியே இந்த படத்தோட படப்பிடிப்பு நடைபெறல. மேலும் இந்த படத்துல நாயகியா நயன்தாரா நடிச்சாதான் பொருத்தமா இருக்கும்ன்றதுனால அவங்க கிட்ட கால் ஷீட் கேட்டிருக்காரு கௌதம். ஆனா நயன்தாரா கேட்ட சம்பளம் கௌதம் மேனனுக்கு அதிர்ச்சியை கொடுத்துருச்சான். இருந்தாலும் நயன்தாரா நடிச்சாதான் கதைக்கு பொருத்தமா இருக்கும்ன்றதுனால சம்பளத்தை குறைச்சிக்கிட்டு தன்னோட படத்துல நடிக்க வருமாறு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு கௌதம். இந்த நிலையில திட்டமிட்டபடி படப்பிடிப்பு நடைபெறாத காரணத்தினால டென்ஷனான விக்ரம் திடீர்னு துபாய்க்கு போயிட்டாரான். மேலும் கௌதம் மேனன் நயன்தாராவுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை சுமூகமான நிலையை எட்டாத பட்சத்துல ஜனவரி 26 முதல் விஜய் சந்தர் இயக்கும் படத்துல விக்ரம் நடிப்பார்னு தெரியுது.